மாப்பிள்ள சாம்பாரிசில சாம்பார் சாதம் பண்ணோம், வரகுல தயிர் சாதம், வெள்ள சோளத்துல உருண்டை சாதம் ஒன்று பண்ணோம். ஒயிட் சுகரை யூஸ் பண்ணல, பனங்கருப்பட்டி, தேங்காய் சர்க்கரை, தேன், அஜினாமோட்டோ யூஸ் பண்ண மாட்டோம், டால்டா யூஸ் பண்ண மாட்டோம், கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். செக்கில் ஆட்டின எண்ணெய், பசுமாட்டு நெய், குடிக்கிற தண்ணி கொடுத்தோம், அதுல வந்து வெட்டி வேர் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து ஆறுனதுக்கு அப்புறம் வடிகட்டி அது கொடுத்தோம்னா பிளெயின் வாட்டரும் வச்சிருந்தோம். டேஸ்ட் வந்து சமைக்கிற தண்ணிக்கு ரொம்ப முக்கியம், அந்தந்த தண்ணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. திருவாணி தண்ணி வந்து நான் எங்க போனாலும் நான் பிலீவ் பண்ணுவேன், அதை கிட்டத்தட்ட ஒரு 10,000 லிட்டர் தண்ணி அங்கிருந்தே நான் கொண்டு வந்துட்டோம். தேனும் திணைமாவும் அந்த டைட்டில் ஒன்று பேசியிருப்பாங்க, அது எப்படி நம்ம இந்த மெனுவில் அடாப்ட் பண்ணலாம். ஐயாக்கா சட்னி வந்து ஒரு சட்னி அரைச்சிருந்தாங்க. மலபார் அவியல் வேணும், மிதுக்கு வத்தல் ஒன்று வேணும்னா திருநெல்வேலி பக்கத்தில் தான் அந்த மிதுக்கு வத்தல் கிடைக்கும். கோக்கா மாதிரி அது ஒரு காய், அது அங்கே இருக்கக்கூடிய வத்தல், அந்த ஊரில் தான் அதை வந்து அந்த காயில் அந்த வத்தல் பண்ணுவாங்க. இந்த சவுத் நார்த்தில் அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லாத்துலேயுமே பணியாரம் பண்ணால் டேஸ்ட்டாக வராது, சோளத்தில் பணியாரம் பண்ணால் டேஸ்ட்டாக வரும், பட் இதே அந்த ஒரு மில்லட்டில் பண்ணால் அதுக்கு சூட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி அது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸாக வாங்கணும். கொசூரில் வந்து ஒரு ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த லேண்டை வந்து ஃபெர்டிலைசர் எல்லாம் இல்லாமல் ஸ்டாப் பண்ணி நிறைய விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து விவசாயம் பண்ணி அதிலிருந்து எடுத்து கலெக்ட் பண்ணி அவங்களுடைய அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி என்னுடைய நண்பர்களே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணணும். இந்த கத்திரிக்காய் போட்ட குழம்பு வந்து புளி குழம்பு அந்த மாதிரி இருக்கணும். சோள உருண்டையை பற்றி பேசுறீங்களே நானே சாப்பிட்டே கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாம் சோள உருண்டை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு போச்சு. சிறுதுளி அவங்க வனிதா மோகன் அம்மா வீட்டுக்கு ஒரு ஏதோ ஒரு மீட்டிங்காக போயிருந்தப்ப தற்செயலாம் அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு கப் சோள உருண்டை வச்சாங்க. சோள சாப்பிட்டேன், எனக்கு அப்படி ஒரு டேஸ்ட். சோள உருண்டனே பக்கத்தில் நடராஜன் வந்திருந்தார், அவரும் பார்த்துட்டு இதுதானா ரங்கராஜ் சொன்னது அப்படின்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு சார். அப்போ சூப்பர், எனக்கு இது மாதிரி கொறி போட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டேஸ்ட் அன்னைக்கு சாப்பிட்டோன்னு இருந்துச்சு. ஒரு குட்டி குட்டி விஷயங்களில் காட்டின அக்கறைகள், அதை சுவையாக கொண்டு வரணும்னா அதை எப்படி எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்கு அவர் எடுத்த அக்கறை. உணவு ஆரம்பிக்கிறப்ப இனிப்புல தூங்கணுங்கிறது ஒரு பழக்கம். பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா, இளநீர்ல வந்து இட்லி, மாதுளை பொரியல், தென்னங்குருத்து பொரியல், லாஸ்டா ஒரு டீ, ஒரு சுலைமான் டீங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சுலைமான் டீ வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி ஒரு பெல்ட் ஒன்று ரெடி பண்ணி அதுல எல்லா இன்கிரீடியன்ட்டையும் வச்சு கண்ணு முன்னாடியே அந்த டீ போட்டு மசாலா டீ மாதிரி அது ஒரு எல்லா இன்கிரீடியன்ட்டும் அதுல நூத்துக்கணக்கான மூலிகைகள், ராகிகளுக்கு நிலக்கடலை சட்னியும் வச்சிருந்தோம். ஒரு சிலர் ஸ்வீட்டோட சாப்பிடுவாங்க, வெள்ளப்பாகு, வெள்ளத்தை வந்து காய்ச்சி அதுல வந்து சுக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டு அது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். களிக்கு வந்து காரமா பருப்பு அது மாதிரி தானே வைப்பாங்க? இல்ல, ஆக்சுவலா அது ரெகுலரான மெனு, பட் இதுல வந்து நிலக்கடலை சட்னியும் வச்சிருந்தோம், பட் இதுவும் ஒரு காம்பினேஷனா வச்சிருந்தோம். கடைசி ஒரு 10 டேஸ் வரைக்கும் மாத்திட்டே இருந்தோம். அவங்க இன்புட் கொடுத்தாங்க, அப்புறம் நான் ஒரு மெனு அனுப்புவேன், பார்த்துட்டு ஓகே நல்லா வந்திருக்கு, இருந்தாலும் நீங்க கால் எடுங்க, உங்களுக்கு கான்பிடென்ட்டா இருக்கா அப்படிதான் அண்ணா சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் வந்து நாங்க யூஸே பண்ணல, காஃபி எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ஸ் வாங்கி அதுல சர்வ் பண்ணோம். தண்ணி மட்டும் மக்காச்சோள கருதுல வந்து ஒரு கப் பண்ணுவாங்க, அந்த கப் யூஸ் பண்ணோம். காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து செக்ரிகேட் பண்ணிட்டோம். சோர்ஸ்ல வர்ற பிளாஸ்டிக்ஸ் கவர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் தனியா வந்து பிரிச்சு தனியா வந்து ரீசைக்கிள் அது தனியா பிரிச்சுட்டோம். மிச்சமாகற ஃபுட்டை வந்து தனியா செக்ரிகேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்லாமே ஒட்டுக்கா போட்டு நம்ம வந்து வேஸ்ட் யார்டுக்கு போறப்போ அது வந்து மண்ணோட இதாகும், ஒரு சிலதை வந்து அப்படியே மக்கி போகும், பிளாஸ்டிக் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ நாங்கள் அதை தனித்தனியாக பிரித்து அந்தந்த ப்ராசஸிங் இதுக்கு அனுப்பிட்டதுனால இந்த இதில் வர்ற அவுட்கம்ல எதுவுமே வந்து பொல்யூட் ஆகலாம். ஸோ அதை பிரிக்கிறது வந்து பெரிய ப்ராசஸ். அது சின்ன காய்கறி வெட்டுறாங்க இல்லையா, அந்த தோல்லாம் சீவுவாங்க, கட் பண்ணுறப்ப வெங்காயம் சருகள்லாம் வரும். ஸோ அதெல்லாத்தையும் தனியாக பிரிக்கணும். ஸோ அதை வந்து தனியாக டஸ்ட்பின் வச்சுட்டு அதை போடுறது, கிச்சனில் தனியாக வர வேஸ்ட்டை தனியாக பிரிக்கிறது. இப்போ கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், பட் கப்பையே தனியாக பிரிச்சு வுட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணோம், அந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் தனியாக. பட் இது வந்து நடைமுறைக்கு கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு உண்டான நிறைய மேன் பவர் அலாட் பண்ணணும், சரியா கடைபிடிக்கணும். பட் அது ஆல்ரெடி நாங்கள் இந்த மாதிரி ஜீரோ வேஸ்ட் வெட்டிங் பண்ணியிருக்கோம், பட் அதனால எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு.